أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்றைய தினம் எங்களுடைய கூடாரம் மக்கள் வெள்ளமாக காட்சி கொடுத்த ஒரு அழகான காட்சி. ஆனால் நேற்று மக்கள் வெள்ளம், இன்றைக்கு என்ன சொன்னாலும் வெள்ளம் வடிஞ்சிக்கிற ஒரு நிலைமையை பார்க்குறேன். கவலைதான். நான் நேற்று சொன்ன மாதிரி தான், ஒரு சமூகம் என்ன செய்து விரும்பிய விருத்தம், ரமலான்ல 27 நாளை வணங்குறாங்க. அதுதான் உண்மை. அல்லாஹ் வணங்கல்ல 27 வணங்குறாங்க. என்ன சொன்னாலும் அல்லாஹ் அவருடைய அருள் பாலிக்கப்பட்ட உங்களையும் என்னையும் அப்படி ஒரு நிலைமையிலேருந்து அல்லாஹ் பாதுகாத்திக்கிறான். அல்லாஹ்க்கு நாங்கள் நிறைய சுக்குர் செய்வோம். அல்லாஹ் மௌத்து வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை எங்கள் உருவாக்கப்படாது. உண்மையிலே இன்னைக்கு உலகத்தில் ஆசிரியர் தினம், அன்னையர் தினம், முதியோர் தினம், பெண்கள் மகளிர் தினம், தெரியுமா தினங்களை நிறைய தினங்கள் இருக்கிற, ஆசிரியர் தினம், காதலர் தினம், முதியோர் தினம், அன்னையர் தினம், அப்படி எல்லாம் இருக்கு நிறைய தினங்கள். அந்த தினங்கள் உண்டு தான் வருஷத்தில் என்ன 27 தினம், வருஷத்தில் ரமலா மாதத்தில் 27 தினம். இதை ஊக்குவிக்கிற சமூகம் உண்டு. இருக்கும் காலம் எல்லாம் இந்த சமூகம் வழிகேட்டில் இருந்துட்டே இருக்கும். நீங்க என்ன நினைச்சீங்க ஆரம்பத்தில், நீங்கெல்லாம் என்ன கொஞ்சம் தப்பா தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா நீங்க இப்ப என்ன அப்படி நினைச்சீங்க, சான்ஸ் இல்லை. அநேகமா நீங்க அப்படி நினைக்க கூட நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் சொல்லி 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 வந்துதான் எந்த அளவுக்கு கவலைப்பட்டீங்க. எங்களுக்கு ஒரு கிக் உண்டாவது சாங்க தௌபா கேட்கறதுக்கு. அல்லாஹ் பறக்க செய்யட்டும். மாஷா அல்லாஹ், நீங்க செய்த செயல்கள் அல்லாவுக்கு பொருத்தமானது, அல்லாட தூதருக்கு பொருத்தமானது. குர்ஆன் சுன்னா சொன்ன அடிப்படையில் எங்களுடைய இபாதத்துகளை நாங்க முடியுமான வரைக்கும் இந்த ரமலான்ல நாங்க அமைச்சு கொண்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த வருடம் ஹயாத்தோ மௌத்தோ அல்லாஹ் வலம். அடுத்த வருடம் உயிரோடு இருப்போமோ இல்லையோ அல்லாஹ் வலம். ஆனா அடுத்த வருடம் ஒன்று இருந்து அதுல இன்ஷா அல்லாஹ் வந்தால், நான் வந்தோ யாரு வந்தோ, இங்க 27 ஒன்று மட்டும் என்ன கொண்டாடப்படவே கூடாது. அப்படி ஒண்ணு நடக்கவே படாது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எங்களுக்கு கடைசி 10 நாளும் சமமான நாட்கள் தான். அதுல நாங்க என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் முடியுமான வரைக்கும் ஒற்றைப்படையான நாட்கள்ல பாடுபடுவோம். லைலத்துல் கத்ர் நாங்கள் அடைவோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்திருப்பான். இன்னும் ஒரு நாள் இருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம். இன்னும் ஒரு நாள், நாளைக்கு வர நாள். அதோடு இன்ஷா அல்லாஹ் விரும்பிய விருத்தம் நாம் எல்லாரும் பிரியத்தான் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மீண்டும் அடுத்த ரமலான்ல உயிரோடு இருந்தால், மீண்டும் அல்லாஹ் ஏற்பாட்டில் இருந்தால் சந்திக்கிற வாய்ப்புண்டு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹை, இப்போ வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா என்ற ஒரு தலைப்பு போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சம்பந்தமாக பேசினேன், அதுவும் வாழ்வில் வெற்றி தான். இந்த கதையில் கொஞ்சம் டொபிக்கை மாற்றி இன்ஷா நாளைய தினம் நாங்கள் சம்பந்தமாக பார்க்க நினைக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? உண்மையிலே இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாருடையுமே நோக்கம் என்ன? நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நோய் நடி வரப்படாது, பிரச்சனை வரப்படாது, வீட்டுக்கு நல்ல அமைதி, ஆரவாரம், சந்தோஷம், எல்லாரும் கலகலப்பா இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், புன்முறுவல் பூத்திருக்கணும், வீட்டுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும், சொகுசு இருக்கணும், எல்லாரும் விரும்புறாங்க. ஆனா நீங்க பாருங்க, வாழ்க்கையில சந்தோஷத்தை நிம்மதி எதிர்பார்க்கிற எல்லாரும் பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் தான் நிம்மதி சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்க, எனக்கு இப்போ ஒரு 250 டினார் சம்பாதிக்கிற ஒருத்தர் நினைக்கிறாரு, எனக்கு மட்டும் 300 டினார் கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் ஒரு அளவுக்கு என்ன பிரச்சனை சொல்றான். 300 சேட்டர் என்ன சொல்றாரு, எனக்கு மட்டும் 400 கிடைச்சா இன்ஷா அல்லாஹ் நான் நல்லா இருப்பேன்.
ஐநூறு சதவீதம் சொல்றாரு, எனக்கு மட்டும் 700 தம்பர் கிடைச்சா அதுக்கு மேல ஒரு சதவீதம் தேவையில்லை, நல்லா இருப்பேன். 1000 கிடைக்கிறவன் 1500 கிடைச்சா, 1500 கிடைக்கிறவன் உலக மலையின் காலம் மட்டும் அப்படியே கூடி 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 போகும். அப்ப வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷத்தை அல்லாஹ்வுத்தால எங்க எதுல வச்சிருக்கிறான்னு நான் பார்க்க போறோம். தாய்மார்கள், உங்களோட சிந்தனைகள் முழுக்க இங்கே இருக்கணும், உங்களோட முழுக்க அவனும் இங்கே இருக்கணும். தயவு செஞ்சு எங்கேயும் பார்க்கணும், உங்களுக்காக தான் பேசுறேன். இங்க புல்லு உழுக்கவனும் இங்கே இருக்கணும். ஆம்பளை பொறுத்த மட்டுக்கு மாசாலாம் அவங்க எல்லாம் ஒழுங்கா கேட்கிறாங்க, பொம்பளை கேட்க அவங்க இல்ல. இடக்கட கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் இருந்தா கூட கொஞ்சம் அப்படி விசி ஆயிடுறாங்க. முழுக்கவனும் இங்கே இருக்கட்டும், பிள்ளைகளை விடுங்க, அவங்க பேசுறதும் விளையாடுறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஹை, இப்ப நிறைய பேருடைய வாயில நான் பாத்திக்கிறேன், எல்லாம் இருக்கப்பா நிம்மதிதான் இல்லை, எல்லாம் கிடைச்சிக்கு சந்தோஷம்தான் இல்லை, கோடி இருக்கு நிம்மதி இல்லை, ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு வசதியை தந்திக்கிறான் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளோட பிரச்சனை, மாப்பிள்ளையோட பிரச்சனை, உறவுகளோட பிரச்சனை, என்னண்டு விளங்குது இல்லை. வாழ்க்கையில அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துட்டே இருக்குது. எனக்கு நிம்மதியே இல்லையா, எனக்கு சந்தோஷமே இல்லையா, பணத்தை தந்தால்லா, பொருளாதாரத்தை தந்தால்லா, புள்ள குட்டியை தந்தால்லா, எல்லாத்தையும் தந்தால்லா, எதை எடுத்துட்டான், நிம்மதி எடுத்துட்டான் சொல்லுவாங்க. இந்த நிம்மதி தொடர்ந்தமைக்கு என்ன காரணம்? சுபஹானல்லாஹ், நிம்மதி எங்கட கையில இருந்து போனதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு காலம் இருந்துச்சு மதிப்பு மரியாதை கொடுக்கப்பட்ட சமூகம், சரியான மாதிரி கௌரவப்படுத்தப்பட்டாங்க, கண்ணியப்படுத்தப்பட்டாங்க. எப்ப இந்த முஸ்லிம் சமூகம் சருகி போகுது என்றால், மதிப்பு மரியாதை எப்ப இந்த சமூகம் இழந்து போனாங்க என்றால், வெற்றிகள் முஸ்லிம்களை தேடி வந்துச்சு, முஸ்லிம்களை வெற்றிகள், சுபஹானல்லாஹ், சாரை சாரையாக வெற்றிகள் வந்துச்சு. பொருளாதாரத்தில அல்ல, வாழ்ல அல்ல, பணத்தில அல்ல, வேற எந்த சவுசலையும் அல்ல, ஒரு சுஜூதுல பெரிய வெற்றி எடுத்தாங்க. ஒரு சுஜூத் 313 பேர், 1000 பேரை தோக்கடித்த ஒரு யுத்தம் என்று சொன்னா பத்ரு யுத்தம், நோம்பு 17. 313 பேரு, 1000 பேரை மிக ஆக சொப்டான் மிச்சம் லேச தோக்கடிச்சாங்க. எப்படி தோக்கடிச்சாங்க? அதுதான் ஒரு சுஜூத். ஒரு சுஜூதால அல்லாஹ்வுடைய ஒரு சுஜூதில் விழுந்தாரு, உலகமே வியந்து போகின்ற அளவுக்கு மரணம் மௌத்து, அதாவது உலகம் அழிகின்ற வரைக்கும் பாதுகாக்கப்பட்ட பெரிய ஒரு வெற்றி அல்லாஹ் கொடுத்தான் ஒரு சுஜூதால. நீங்க பாருங்க, அல்லாஹ் இதை குர்ஆன் சொன்னான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், நல்லா கேளுங்க, நீங்க கோடி தேடுங்க நிம்மதியே இருக்காது, நான் சொல்ற பிரகாரம் நீங்க இருந்தாலே தவிர, கோடி தேடுங்க நிம்மதியோட வாசல் உங்களுக்கு இழுத்து மூடப்பட்டிருக்கும், அல்லாஹ் சொல்ற இந்த வரிகள் மாதிரி நீங்க இருந்தாலே தவிர. வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், அல்லாஹ் உங்களிலே ஈமான் கொண்டு வாமிலு சாலிஹாத் நல்லமர்கள் செய்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், உங்களை நாங்கள் உலகத்திலே பிரதிநிதிகளாக வாழ வைப்போம், கௌரவமாக ஹலீஃபாக்களாக ஆட்சி பொறுப்பை தந்து வாழ வைப்போம், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களை போல. நல்லா கேளுங்க, உங்களுக்கு நாங்க நிம்மதியான சொகுசான வாழ்வை நாம் தருவோம். பூமி ஹலீஃபாண்ட யாரு? ஆள்றவங்க, பிரதிநிதி, பூமியை ஆளுகின்ற நிலைமைக்கு உங்களை நாங்கள் ஏற்படுத்துவோம், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்படுத்தியதை போல. வலையுமக்கினும் தீனகம் உள்ளதிர்த்தலாலும், அவர்களுக்கென்று பொருந்திய சத்திய மார்க்கத்தை உண்மையான முறையில் பின்பற்றுவதற்குரிய அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவோம். வலையுபத்தில் அன்னகும் அம்னா, அச்சத்துக்கு பிறகு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை நாம் தருவோம். எப்படி? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க வசனத்தை. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கிறான், ஈமான் கொண்டு நல்லமல் புரிந்தவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். நானும் நீங்களும் தான் ஈமான் கொண்டாட்டி நல்லமல் செய்கிறோம். என்ன தெரியுமா உங்களுக்கு முதலாவது வாக்கு? பூமியில் உங்களை நாம் ஹலீஃபாக்களாக, ஆட்சியாளர்களாக, நல்ல பதவி வகிக்கக்கூடிய நிம்மதியான வாழ்வு வாழக்கூடியவர்களாக ஆக்குவோம். உங்களுக்கென்று புரிந்து கொள்ளப்பட்ட இஸ்லாம் மார்க்கத்தை பூமியில் நல்ல முறையில் பின்பற்றக்கூடிய சூழலை ஏற்படுத்துவோம். உங்களுக்கு அச்சமே தொடாத நிம்மதியான வாழ்க்கையை தருவோம். உங்களுக்கு வரும் அச்சம் வருதையா? அச்சத்துக்கு பிறகு நிம்மதியான வளமான செழிப்பான நல்ல வாழ்க்கையை தருவோம். நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? யஅபுதுனனி வலா யுஷ்ரிக்கு நபி ஷய்யா, என்ன வணங்குங்க, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீங்க. நல்லா கேளுங்க, என்ன வணங்குங்க, எனக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காதீங்க. எனக்கு நீங்க சிறுக்கு வைக்காமல் வாழுகின்ற காலம் எல்லாம், என்னை ரப்பாக ஏற்று சுஜூர் செய்கின்ற காலம் எல்லாம், என்னை எஜமானாக ஏற்று சுஜூர் செய்கின்ற காலம் எல்லாம், உங்களுக்கு நான்
இந்த நாலு தன்மைகளை தருவேன். ஆட்சி அதிகாரத்தை தருவோம், இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம், அச்சத்துக்கு பிறகு நிம்மதியான சொகுசான வளமான வாழ்வை தருவோம். என்ன நீங்க வணங்குங்க? அல்லாஹ் அடுத்து சொல்றது பாருங்க, அல்லதீன இம்மக்கன்னாஹும் ஃபில் அர்த் அகாமுஸ்ஸலா. சுப்ஹானல்லாஹ். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், பூமியில் அவர்களை நாங்கள் வாழ்வாங்கு வசதியாக வாழ வைத்து விட்டால், மக்கன்னாகும் பிள்ளார் வாழ்வாங்கின கோடி அல்ல, கோடி கொடுத்தாலும் சரி, அள்ளி கொடுத்தாலும் சரி, கிள்ளி கொடுத்தாலும் சரி, சுபஹானல்லாஹ், அவர்களுக்கு நாங்கள் உலகில் வாழக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினால், அடுக்கு மாடி கட்டுவாங்க, டைல்ஸ் பிடிக்கப்பட்ட அறைகள் அமைப்பாங்க, சொகுசான வாகனங்கள் இருப்பாங்க, சொத்து செல்வங்கள் சேமிப்பாங்க, நத்திங், அது ஒன்றும் இல்லை. அவர்களை நாம் வளமாக வாழ வைத்தால், அகாமுஸ்ஸலா, முதலாவது தொழுகையை நிலைநாட்டுவார்கள், முதலாவது தொழுகையை நிலைநாட்டுவார்கள். தொழுகை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முதலாவது அடிப்படை. இது எவனுக்கிட்ட இல்லையோ, எவனுக்கிட்ட இல்லையோ, அவன் காஃபிர் தான். அவன் பேரில் அப்துல்லா, அவன் உண்மையிலே புஞ்சு பண்டா தான். அவன் பேர்ல ஈசா, உண்மையிலே அவன் குமார் தான். அவள் பேர்ல ஹதீஜா, உண்மையிலே அவர் பத்மினி தான். அவள் பேர்ல ஆயிஷா, நீ ஆயிஷாவா பேரை வச்சுக்கோ, ஹதீஜா வச்சுக்கோ, சௌதா வச்சுக்கோ, உம்மு குல்சம் வச்சுக்கோ, ருக்கையா வச்சுக்கோ, ஃபாத்திமா வச்சுக்கோ, வேண்டியதை வச்சுக்கோ. ஆனால் அல்லாஹ்வோட பார்வையில நீ குமாரி, நீ லட்சுமி, உனக்குள்ள பெயர்கள் அப்படித்தான் வழங்கப்படும். அவர்களுக்கு நாம் வாழ்வாங்கு வாழுகின்ற வசதியை கொடுத்தால், முதலாவது செய்ய போற வேலை என்ன தெரியுமா? அங்க காணி, இங்க காணி, அங்க பூமி, இங்க பூமி, அங்க பில்டிங், இங்க பில்டிங், ஒன்றும் இல்ல. அகாமுஸ்ஸலா, இவ்வளோ தேந்த அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக சுஜூர் செய்வார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அடுத்தது கொடுப்பார்கள், அமர் பில் மாரூஃப், நல்லதை ஏவார்கள், வடகுவானில் முன்கர், தீயரை தடுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பாருங்க எவ்வளவு முக்கியமானது பாருங்க. அல்லாஹ் உங்களையும் இன்றி எவ்வளவு அழகா வாழ வச்சிருக்கிறான். அல்லாஹ் அருளால் இந்த இடத்தில் இருக்கிற நானோ நீங்களோ, எங்களை கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், யாருக்கிட்டையும் போய் கை நீட்டி யாசம் கேட்கிற அளவுல, பிச்சை எடுத்து வாழ்ற அளவுல ரப்பிலாலும் எங்களை வைக்கல. இதுதான் சுயமரியாதை. எவ்வளவு கௌரவமா வச்சிருக்கிறான். சில மக்களை பாருங்க, பூமி தல, அதாவது நெத்தி தலையில பூமியில படுறதே இல்லை அவங்களுக்கு. ஒரு ஜும்மா வரணும், ஒரு வெள்ளிக்கிழமை வந்தா தொலைப்போவாங்க, நோம்பு பெருநா ஹஜ்ஜி பெருநா வந்தா தொலைப்போவாங்க. சுமான முஸ்லிம், கிழமை கொறுக்க முஸ்லிம், நீ முஸ்லிம் அல்ல, முஸ்லிம் என்ற வட்டத்தேந்து நீ ஆவு, நீ ஒரு உண்மை விசுவாசியாக இருக்க முடியாது. அவன் அறுக்கின்ற மிருகங்கள், அவன் அறுக்கிற மாடு கோழி ஆடு உண்ண முடியுமாண்டால் அதுல சர்ச்சை. தொழாதவன், அவனோட குடும்ப வாழ்க்கை நடத்துறதுல பிரச்சனை, அவனோட கிடைக்கிற புள்ளையில பிரச்சனை. ஏ, தொழுகை இல்லாத பக்கத்து கஃபர், நிராகரிச்சிட்டான். அந்த கடமையை நிராகரித்த முஸ்லிம் அல்லாத வட்டத்துக்கு அவன் பேசிட்டான். ஏனே எல்லாம் இருக்கட்டும், தொழுகை இல்லைன்னு சொன்னால் என்ன? நீங்க ஒரு ஒரு செகண்ட் இப்படி கற்பனை பண்ணுங்க, இந்த பக்கத்தை நீக்கிட்டு கற்பனை பண்ணுங்க, இந்த பக்கத்தை கலட்டிட்டு கற்பனை பண்ணுங்க. முண்டம், எனக்கும் உங்களுக்கும் உள்ள உண்மையான மதிப்பு மரியாதை எதில் இருக்குது? இந்த தலையில தான் இருக்குது. இதுக்கு கீழே இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை. இஸ்லாம் தொழுகையை தலையாக வைக்குது. எப்படி இஸ்லாம்? இஸ்லாம் தொழுகையை தலையாக வைக்குது. தலை எப்படி ஒரு மனிதனிற்கு அவசியமோ, தலை இல்லாத எப்படி முண்டமோ, தொழுகை இல்லாத ஜக்காத் இருக்கட்டும், ஹஜ் இருக்கட்டும், தர்மம் இருக்கட்டும், எது இருக்கட்டும், நீ முண்டன் தான். உன் மனைவி ஒட்டோ தலாக், உன் பிள்ளைகள் உனக்கு வாப்பாடு கொடுக்கிறது லாய்க்கு இல்லாதவங்க. இஸ்லாத்தின வட்டத்தில் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா, இமாமுனா ஷாஃபி ரஹ்மஹுல்லா, சும்மா சொல்லல, இமாம்கள், நாட்பெரும் இமாம்கள், அவங்க எல்லாம் யார்? அறிவு கடல்கள். ஹதீஸை வச்சு சட்டத்தை வகுத்து சொன்னாங்க இந்த உலகத்துக்கு. என்ன சொல்லிட்டு போனாங்க தெரியுமா? பாருங்க, இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா சொல்றாரு, ஹுவ காஃபிரும் முர்தத்துன் அனில் இஸ்லாம், அவன் காஃபிர், இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவன். வஹுக்முஹு அன்னஹு யுக்தல், அவனுக்குள்ள சட்டம் ஹுக்கும், அவன் கத்தில் பண்ண யுக்தல், அவன் கொட்டலப்படுவான். வல்லா யுகசல், அவன் குளிப்பாட்டப்படக்கூடாது. வலா யுக்ஃபன், அவன் கஃபன் செய்யப்படக்கூடாது. வலா யுதஃபன் ஃபி மகாபிர் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய மையவாடியில் கேடுகட்ட அவன் அடக்கப்படக்கூடாது. அது உங்களோட வாப்பவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம்,
என் மனைவி தொழுவூரா இருந்தால் என்னோட நீ வாழு, தொழுகை இல்லையா நீ வீட்டுக்கு போயிட்டு சேர், உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுதான் இஸ்லாம், மிகைப்படுத்தல. இஸ்லாம் அவ்வளவு உன்னதமா காட்டுறது நிறைய காரணங்களுக்கு, நேரமிடம் கொடுக்காது, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம். இமாமுனா ஷாபி, இமாமுனா மாலிக் ரெண்டு பேர் உடம்பட்டு சொல்ற கருத்து என்ன தெரியுமா? வயல்லம் எத்தோ யோக்குத்தல், அவன் தௌபா கேட்கணும். யாழ்ல இவ்வளவு காலம் நான் சொல்லாம இருந்துட்டேன், ரமலான்ல இந்த நாள்ல கேட்கிறேன், இந்த இருந்து எனக்கு பாரதூரம் தெரியா, என்ன நீ மன்னிச்சிடு, அண்டு பிறந்த பாலகனும் நல்லா நிச்சயமும் மன்னிப்பான். இந்த இருந்து நீ தொழணும், நீ தொழல மன்னிப்பு கேட்கணும். வயல்லம் எத்தோ யோக்குத்தல், அவன் தௌபா செய்யலன்னு சொன்னால் அவன் வெட்டி கொலை செய்யப்படுவான், கத்தில் பண்ணப்படுவான். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மஹுல்லா ஃபைனவ் யஹ்பிஸ், சிறையில் அடைக்கப்படுவான். தொழாதவன் சிறை பிடிக்கப்படுவனும் வயுதுரப், அடிக்கப்படுவனும் ஹத்தா யதூ, என்ன தௌபா கேட்கிற வரைக்கும் அவன் அடிக்கப்படணும். ஔ யமூத் ஹிஸ்ஸிஜின், சிறையில் அவன் மௌத்தா போற அளவுக்கு அவனுக்கு அடிங்க. இது யாரு சொன்னது? என்ன இமாம்களோட கருத்தை தூக்கி பிடிச்சுதான் நீங்க நினைக்க வேணும், ஹதீஸ்களை வச்சுதான் சட்டங்கள் சொன்னாங்க. யார் தொழுகையை விடுறானோ காபிராகி விட்டான். தொழுகையே விடணும், தொழுகையை ஏன் விடணும்? உனக்கு சாப்பிட்டு கரெக்டா டைமுக்கு சாப்பிடுறா, கரெக்டா டைமுக்கு கொடுக்கறா, கரெக்டா டைமுக்கு எல்லாம் செய்யறா. தொழாதவனுக்கு பச்சை தண்ணி சொட்டு கொடுக்காத, தொழாதவனுக்கு ஒரு ஷேட்டோ ட்ரௌசரோ உடுப்போ எதுவும் வாங்கி கொடுக்காத, தொழாதவனுக்கு எந்த வகையிலையும் உதவிகள் செய்யக்கூடாது, அவன் அவுட். ஏ தெரியுமா, இஸ்லாம் இவ்வளவு முக்கியமா சொல்லுது, தொழுகை என்பது ரூஸ்லி இபாதாக்களுக்கு தலை, வணக்கங்களுடைய மிக முக்கியமானது. இஸ்லாம் தொழுகை எப்படி வைக்குது? ஹிஜாடும் லா தொழுகின் திஜாரா வலா பை அந்திக்கிரில்லா வயகாமிஸ்லா வைதாயிசக்கா யகாபூன யௌமன் தத்தகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அபிசார். சில ஆண்கள் எங்க அந்த ஆம்புலகள், எங்கே அந்த ஆண்கள்? லா தொழுகின் திஜாரா வலா பை அந்திக்கிரில்லா, அவருடைய வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அல்லாவை திக்ர் செய்வதை விட்டும். திக்ர் என்ன? சுபான்லா 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அது மட்டுமல்ல திக்ர். திக்ர நேரம் ஒரு சின்ன இந்த அளவு ஒரு ஷான் துணிய கூட பிடிக்க மாட்டேன், அல்லாட ஞாபகம் திக்ர் இல்லா. கலப்படம் செய்ய மாட்டேன், திக்ர் இல்லா. ஹராம் எதுவும் கலக்க கூடாது, திக்ர் இல்லா. நாங்க திக்ர் நினைக்கிறோம், சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர் இதுதான் திக்ர் நினைக்கிறோம். அது மட்டும் திக்ர் அல்ல, எதை எடுத்தாலும் இறை சிந்தனை வருது பாருங்க, அதுதான் திக்ர். என் மனைவியின் வாயில், என் பிள்ளையின் வாயில் நான் செலுத்துகின்ற உணவு கவனம் தர்மம், அது எப்படி இருக்கணும்? நான் தொழுது தேடியதாக இருக்கணும். நான் பாஸ் வேலை செய்யறது வைங்க, துஹருக்கு பாங்கு சத்தம் கேட்க வைங்க, என்ன சிரம பண்றவனா இருக்கட்டும், உனக்கு பள்ளிக்கு போற பிரச்சனையா, சிமந்தி எல்லாம் பட்டிருக்குதா, அது சப்ஜெக்டே இல்லை. டக்குண்டு வாஷ் பண்ணு, உழுவடு, அல்லாரு குள்ளுகாது, அல்லாட பூமி எல்லாம் சுத்தம் தான், எங்கேயோ விழுந்து தொழுதுடு. நீ எப்படி என்ன பெரிய வேலை செய், தொழுக டைம் வந்தால் நீ தொழு. தொழுகை விடுறதுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம், ஒரு ஆம்பளை காட்டுங்க, ஒரு ஆம்பளை தொழுகை விடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் காட்டுங்க. 1 கோடி ரியால் தான் தினார் நான் தாரேன், என்கிட்ட இல்ல, என்கிட்ட இல்ல, உங்களுக்கு காட்டலாம், எனக்கு அவ்வளவு தைரியமா சொல்லலாம், காட்டலாம். ஒன்று தொழுகையை விடுகிறான், ஒன்று மென்டலா இருக்கணும், லூசு அப்செட் மூளை சரியில்லை அவனா இருக்கணும், அல்லது சின்ன பிள்ளையா இருக்கணும், அல்லது பருவத அடையாதவனா இருக்கணும், மென்டலா இருக்கணும், தூங்கின தூக்கம் வைத்திடணும். தூக்கம் போனவன் அனின்னி சலாசா, 3 பேரை விட்டும் பேனை உயர்த்தப்பட்டுள்ளது, அனின்னாய் ஹஸ்தைக்கல், படுக்கிறவன் எலும்பம் காட்டும், பைத்தியார பைத்திய நீங்க காட்டும், சின்ன பிள்ளை பறவை அடையம் காட்டும். இந்த 3 நிபந்தனைக்கு மேல ஒருத்தர் தொழாமைக்கு இருந்தால், ஒரு ஆம்பளை தொழில்னு வைங்க, ஒன்று சின்ன புள்ள பறவை அடையாத புள்ள, அடுத்தது யாரு பைத்தியம், அடுத்தது தூக்கம். தூக்கம் என்ன தெரியுமா, முழிப்பு வந்ததோட தோறணும், கலாவ அது கலா இல்ல, கலாம் யாரும் எடுத்து வச்சாங்க, கலா இல்ல. நீங்க அசர் லோஹர் சொல்லிட்டு படித்தீங்க, இஷாக்கு பாங்க சொல்ல போக எழும்புறீங்க, அசர் மிஸ்ஸிங், மகரி மிஸ், 2 மிஸ்ஸா போயிட்டாச்சு. இப்ப என்ன சட்டம், யாரும் உங்களை எழுப்பல, பாங்கு சத்தம் கேட்கல, ஒரு டெப்லெட் போட்டு படித்தீங்க, உங்களை அறியாம தூக்கம் போயிட்டாச்சு. இப்ப நீங்க எழும்புற டைம் இஷா டைம், ஓடி போயிட்டு நீங்க என்ன செய்யணும், அசர தோலோனும் மகரிப தோலோனும் இஷாவை தோலோனும் ஓடரா தொழுது போட்டுடணும். இது என்ன தூக்கம்,
மிகைத்தாச்சு, மன்னிப்புண்டு, மறந்துச்சு, மறந்தவனுக்கு மன்னிப்புண்டு. லுகர் தொழுதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்க, மகரிபுக்கு தான் ஞாபகம் வருது. அல்லா நான் லுகர் தொழிலையே ஞாபகம் தக்குன்னு தொழுதுடுங்க, ஞாபகம் தக்குன்னு தொழுதுடுங்க. தொழுகையை ஒரு மூமின் விடவே இயலாம். ஒரு பொம்பளை பொறுத்த மட்டுக்கும் சுத்தமில்லாத காலப்பகுதி, குழந்தை பெற்ற காலப்பகுதி தொழுகையை விடலாம். குழந்தை பேரு சுத்தம் இல்ல இந்த காலங்களை செய்யலாம், தொழுகை ஒரு பெண்ணுக்கு விடலாம். சரி, ஒரு பெண்ணுக்கு விளங்குது, இப்ப சுபக நேரம் நான் தொழணும், நான் இப்ப சுத்தமா இருக்கிறேன், அந்த நூத்து கூட நான் சுத்தமாயிட்டேன்னு விளங்குது. இப்ப என்ன செய்யணும்? குளிக்கோணும், கட்டாயம் குளிக்கோணும். சரி, குளிச்சா எனக்கு பிரச்சனை? ஒரு சுத்தமான பொம்பளை யோசிக்கிறேன், எனக்கு இப்ப குளிச்சா என்ன பிரச்சனை? எனக்கு கண் சொரிச்சல் வரும், காலு சொரிச்சல் வரும், பீனச வருத்தம் வரும், தும்மல் போகும், சரியான கஷ்டப்படுவேன், தலை சுத்து பிடிச்சி விழுந்துடுவேன், எனக்கு தாங்கலா போகும். பிரச்சனை உள்ள பொம்பளை, ஒரு பாடசாலை மாணவி, குளிர்காலம், குளிக்கோணும், குளிச்சுட்டு இஸ்காவை போட்டு கொண்டு ஸ்கூலுக்கு போகணும், அங்க போனா ஸ்கூல்ல இருக்கிற நீண்ட நேரம் நிக்கணும், எனக்கு தலை சுத்து பிடிச்சும், எனக்கு சளி வருத்தம் பிடிச்சும், எனக்கு நினைவில்லா போய்த்திடும், பெரிய பிரச்சனை வரும். இந்த நிலைமையில என்ன செய்ய இஸ்லாம் கஷ்டப்படுத்தல, ஆனனி தொழணும். என்ன செய்யணும்? ரெண்டு கை செய்ய செஞ்சு காட்ட கிடைக்கிறேன் உங்களுக்கு, ரைட். நான் போன முறை செஞ்சோம், கையை மண்ணில் இப்படி அடிங்க, கை இப்படி அடிங்க, அந்த கையை தூக்குங்க, தட்டுங்க, இப்படி செய்யுங்க, இந்த கை எடுங்க, திருப்பி எடுங்க, இந்த கை எடுங்க, இப்படி செய்யுங்க, இந்த கை எடுங்க, இப்படி செய்யுங்க, தொழுதுடுங்க வைத்து. சாட்டு போக்கு செல்ல என்ன, ஒரு கதிரையில ஒரு மரத்துல கட்டி வச்சுக்கிறாங்கன்னு இப்படி வச்சுக்கு, யாரோ கடத்துக்கு என்ன கட்டி வச்சுக்கிறாங்க. சரி, இப்ப என்ன தெரியுமா, எனக்கு அங்கிட்டு ஒன்றும் திரும்பலாம், ஆனா எனக்கு இப்படியே வச்சுக்கிறாங்க, எனக்கு ஒன்று மட்டும் விளங்குது, இப்ப சரியா லுகர் டைம் ஆகுதுன்னு விளங்குது, இப்ப அசர் டைம் ஆகுதுன்னு விளங்குது, சுத்தம் இல்லாம இருக்கிறேன்னு வைங்க. இப்ப என்ன சட்டம்? நான் துளத்தான் வேணும், புளி இல்ல துளத்தான் வேணும். என்னோட திரும்பராக்கு வந்தாரு, அவருக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிற எந்த நேரம் காற்று பிரிஞ்சு கொண்டே இருக்கு, இந்த நேரம் காத்து வழியாக கொண்டே இருக்கு. இவருக்கு என்ன சட்டம்? அதாவது ஒது அடிச்சுட்டு வந்தா அடுத்த செகண்ட் காத்து பேத்திடும், உளு முறிஞ்சிடும். என்ன சட்டம்? அது நோய். இதுக்குள்ள சட்டம் என்ன? உளு எடுக்கிறது, அதை தொடர்ந்து போனா தொடங்குறது. ஒரு பெண் வந்தா தொடருதிர போக்கு முறை, தொடருதிர போக்கு, எந்த நேரமும் சுத்தம் இல்லை. உனக்கு வார பீரியட் நாளை கணக்கெடுத்துக்கோ, அதுக்கு மேலதிகமா வந்தால் அது நோய், நரம்பு தளர்ச்சி. நீ என்ன செஞ்சிக்க, ஆடை இறுக்கி கட்டிக்கொண்டு அதுக்குரிய பாதுகாப்போட தொழுதுடு. தொழுகையை விடுறதுக்கு இஸ்லாம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த சலுகையும் கொடுக்கல. பெண்களுக்கு ஒரு சில சலுகை, சுத்தமானால் தொழுதுடுங்க. எந்த காரணம் கொண்டும் சாட்டு போக்கு சொல்லலாம். இந்த இஸ்லாமிய உம்மத்தில் ஏற்பட்ட பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா? பபா கிடைக்கிறோண்டும் 40 குடிக்கிற ஒரு வளமை உருவாக்கினாங்க தெரியுமா? இந்த கேடுகட்ட நிலைமை யாரால் உருவாக்கப்பட்டது? இதெல்லாம் மௌலைமாரால் உருவாக்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டுச்சு? ஒரு ஒவ்வொருத்தரும் உடல் வாக்க பொறுத்து 10 நாள்ல, ஒரு கிழமையில 40 நாள், 30 நாள்ல நின்றுடும், சுத்தமாயிடுவாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? 15 நாள், 20 நாள் சுத்தமானவளும் 40 குளிக்கோணும், 40க்கு பேர் வைக்கணும். அட புள்ள கிடைச்சி 7 நாள் தலைய வலி, பேரவை தேனோ தேவை இனிப்பவை ஆர்டர், இதுதானே இஸ்லாம். இதே 40 வந்து வச்சாங்க, அது பில 7 கொடுத்தா அக்கீக்கா, 40க்கு போன தர்மம் தான், 7 தான் கொடுக்கப்படணும். அது 7 நாள் அண்ட இருக்கப்படணும். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? பபா கடைச்சிக்கிற ஒரு உம்மை 40 தான் குளிக்கணும், 40 தான் தொழணும். அதுக்கு முன்னுக்கு தொழிலுமாக இருந்தாலும் இந்த சமூகம் அவளை 40க்கே ஆக்கி வச்சுக்கு. தொழுகை என்பது ஒரு பெண் சுத்தமான செகண்ட், ஒரு ஆண் சுத்தமான செகண்ட் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு இபாதா. சிலாக்கள் நோன்பு வந்தா எப்படியுமே 2-3 கோல் வரும். என்ன தெரியுமா மௌலவி? கணவன் மனைவியாக நோன்புல இருந்தால் நோன்பு பிடிக்கிறது குளிக்கணுமா? கேளு பாருங்க கேள்விய, உறவு கொண்டால் நோன்பு பிடிக்கிறது குளிக்கணுமா? இல்ல நோன்பு பிரச்சனை இல்லை, நீங்க நோன்பு நீங்க புடிங்க, இந்த நீங்க குளிக்கத்தானே வேணும் தொழுறதுக்கு. இல்ல மௌலவி, அதல்ல, நோன்பு கூடுமா கூடாதுன்ற சொல்லுங்க. இல்ல நீங்க குளிக்கத்தானே வேணும், தொழத்தானே வேணும். இல்ல தொழுற தெரியும் தானே, எனக்கு கொஞ்சம் அப்படி மிஸ் ஆகும் தான், இல்ல எனக்கு அப்படி குளிக்கிறதுக்கு எல்லாம் நான் கேட்கிறேன், நோம்பு கூடுமா கூடாதுன்னு சொல்லுங்க. அட, முதலாவது களிமாக்கு பிறகு நோம்பா வந்துச்சு, களிமை இஸ்தாத்தி கடமைகள் எத்தின 5, முதலாவது என்ன?
கலிமா, அடுத்தது நோம்பையா, சுவரா. ஆனா அப்படி இல்லையே சமூகத்துல, சமூகம் அப்படி பார்க்கலையே. களிமா கடித்தது நோம்பா தான் போகுது, நோம்பல்ல களிமா. நான் இப்ப இஸ்லாத்துக்கு வரேன், 12:1 இஸ்லாத்துக்கு வரேன், 12:3 வாங்க சொல்றா. இப்ப தொழணும், எப்படி தொழுற? 12:1 இஸ்லாத்துக்கு வரேன், 12:1 வாங்க, நான் தொழணும், எப்படி தொழுற? தொழு, புழு செய்ய வந்துடும், சும்மா தொழு, சும்மா கட்டு, சும்மா போ, அல்லா அல்லா சனிச்சு போ, தொழத்தான் தொழுகையை. இஸ்லாம் அப்படி ஒரு இபாதாவாக வைக்குது, சாதாரண கடமை அல்ல. ஒரு மனிதன் உயிர் பிரிகின்ற நேரத்திலையும் கூட சுய நினைவு இருக்கும் என்று சொன்னால் அவன் தொழணும், ஓடி ஓடி தொழணும். யுத்தகலம், யுத்தகலத்தில் தொழணும், எப்படி தொழுகிற? போர் நடக்கிற இடம், போர் நடக்கிற இடம் எப்படி தொழுகிற? அங்கே நீ தொழு, எப்படி தொழுகிற? ஒரு கூட்டம் ஆயுதத்தை ஏந்தி நிற்கட்டும், மறுகூட்டம் எதிரிகள் இல்லாத திசையை நோக்கி தொழட்டும், அந்த கூட்டம் ஒர்ரக்கா தொழுகத்தோடு ஆயுதங்களோட பின்னுக்கு வரட்டும், இங்க இருக்கிற கூட்டம் பைத்து அந்த ஜமாத் இமாமோடு சேர்ந்து தொழட்டும், சலாம் கொடுக்கட்டும். அல்லாஹ் சொல்றான் யுத்த காலத்திலே தொழுன்னு சொல்ற மார்க்கம் இஸ்லாம். ஏன் நாங்க தொழுகி விடுறோம்? நிறைய பேர் சாட்டு போக்கு சொல்றாங்க. என்ன சாட்டு போக்கு? இந்த புள்ள வந்து பெட்ல சூட்டாச்சு பாருங்க, மாப்பிள்ளை மாப்பிள்ளை ஒரே பெட்ல படுப்பாங்க, புள்ள சூட்டிக்கும், சரி புள்ள சூட்டது உண்மை, இதுக்கு இப்ப என்ன செய்யணும்? ரைட், இப்ப என்ன, இவர் முஃப்தி ஆயிடுவாரு, அவர் மேல படல, அவர் தஹஜ்ஜுத் சுபஹ் கிளம்புவாரு, என்ன அல்லா பாருங்கப்பா புள்ள சூட்டு, ஆ ரைட் புள்ள சூட்டா, நீங்க படுங்க நான் பள்ளி போயிட்டு வரேன், நான் நீங்க படுங்க நான் பள்ளி போயிட்டு வரேன், இது என்ன? சரி இந்த பாருங்க, ஒரு இடத்துல நடந்து நிகழ்வு பாருங்க, மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிட்ட சரியான பா, மாப்பிள்ளை நல்ல ஒரு மனுஷன், நல்ல ஒரு மனுஷன், நல்ல தொழுகுவா, நல்ல தொழுகிற ஒரு மனுஷன், இவரு பொம்பளை எப்படியா, பொம்பளோட சரியான நண்பர், அவர் பொம்பளை எப்படியாச்சும் மாத்தணும், எத்தனை பயானை கூட்டி கூட்டி வந்தாரு, இல்ல எங்க பயானுண்டாலும் கூட்டிட்டு வருவாரு, ஒரு இடத்து பெரிய துண்டோடு தந்தாரு, கீழுக்கு ஃபெஸ்ட் போட்டிருந்தாரு, அமைதியாக வாசிக்கும், இது இவரால் தரப்பட்டது, தெரிஞ்ச ஒரு முகம், ரைட், அப்படியே கீழுக்கு வாசிச்சு கொண்டு வாரு, என்ன தெரியுமா, மௌலவி என் வைஃபை கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாவுக்கா கொஞ்சம் உரைக்கிற மாதிரி, அட மண்டையில படுற மாதிரி சொல்லுங்க, என்னன்னு சொன்னால், என் வைஃப் நல்ல பொம்பளை, நல்ல நல்ல பொம்பளை, எல்லா வகையில என்ன கவனிச்சு கொள்றா, எல்லாம் ஓகே, தொழுகையில சரியான படுபோ, இவ சுத்தம் இல்லாம பெய்து சுத்தமாகுவா, இப்ப சுபவு தொழலாம நமக்கு தெரியும், தொழ மாட்டார் மோடவி, இப்ப என்ன செய்வா, லுகர் நேரத்துக்கு மலையளவு குடுப்பு கொண்டாந்து எல்லாத்தையும் குமிச்சு கொடுவா, உடுப்பு கழுகி ஸ்டார்ட் ஆக்குவா, அவர் எழுதி இருக்கிறதா, உடுப்பு கழுகி ஸ்டார்ட் ஆக்குறோம், இப்ப உடுப்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுகி கொண்டிருப்பா, அசராங்காட்டும் கழுகுவா, எனக்கு சாப்பாடு போட்டு டேபிள் வச்சுட்டு தான் போறோம், எல்லாம் எழுதப்பட்டது, இப்ப என்ன, இப்ப என்ன நடக்க, அசராங்காட்டும் கழுகுவா, அசர் டைம் கிட்ட செய்யறது தெரியுமா, அப்படியே வந்து சாப்பாட்டை போட்டு சாப்பிடுவா, அதுக்கு பிறகு உங்க மாசாச்சி மகள் எல்லாரும் அப்படியே கோச்சி கோச்சி பொட்டி மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு பின் ஒருத்தர் பின் அப்படியே உட்கார்ந்து ஒருத்தர் ஒருத்தர தலையை பார்த்து கொண்டிருப்பாங்க, மகறி புடியறதுக்கு தாய் என் பொம்பளை துளை ஸ்டார்ட் ஆக்காம இவருடைய மண்டையில கொஞ்சம் உரைச்சிரு மாதிரி சொல்லுங்க எழுதியிருந்தார், நான் விளக்கம் கொடுத்தாச்சு, வெளியில வந்ததோட சொன்னார் தெரியுமா, மௌலவி நீங்க சொன்னதெல்லாம் உண்மை, மௌலவி ஒரு தடவை ட்ரிப் கொண்டு போறதுக்கு ரெடியா, நான் கேட்டாச்சு, ஓ நீங்க பயம் இல்லாம சொல்லுங்க, என் பேரூர் சொல்லாம நீங்க விஷயத்தை கட்டாய சொல்லுங்க, சமூகத்துக்கு ட்ரிப் போகணுமா, இவள் எப்பவுமே சுபம் குளிக்கிறேன்னு சொன்னா கொல்ல கொண்டு போற மாதிரியா, கொள்ள கொள்டாலும் ஏத்துக்கொண்டு சுபம் குளிக்கிறதான் பிரச்சனையா, சரி இப்ப என்ன நினைச்சா தெரியுமா, ட்ரிப் கொண்டு போகணுமா, இவரை சும்மா சொன்னா ஜாமத்துல 3:30 வேன் வார ரெடியா இருக்கணும் சொன்னான், சரியா உஸ்தாத் நான் சொல்லிட்டு என்ன பாட்டு நான் படுத்துட்டேன், என்ன பொங்கல் நிலைமையை பாருங்க, அவர் சொல்றது என்ன படுத்தாச்சு, சரியா 3 போல வந்து இல்ல 3:30 போல வந்து எழுப்பினான், 3:30 போல வந்து எழுப்பிக்க, 3:30 தான் வேன் வாரண்டிக்கிறேன், எழுப்பினான், எழுப்பினத்து இவர் சொன்னான் அல்லா போ போறதுக்கு வேன் வார 6:30 ஆகும் சொன்னான், சரியா சரி அது புற ஒரு கண்ணுக்கு படிக்கலையாம், சரி இப்ப வேனுக்குள்ள ஏறியாச்சாம், வேனுக்குள்ள ஏறினா மௌலவி நான் பார்த்து என்ன தெரியுமா, மௌலவி அந்த பொம்பளை ஃபர்தெல்லாம் போட்டுருலையாம், மௌலவி பச்சை தண்ணியை குளிச்சிட்டு வந்திருக்கிறா, தலையால சொட்டு சொட்டுன்னு தண்ணி சொட்டி கொண்டிருக்கிறது நான் பாக்குறேன், மௌலவி இவளுக்கு முசீபத் என்ன தெரியுமா, அவளுக்கு அவளுக்கு தொழுறன்னு சொன்னா குளிக்க கஷ்டம், ட்ரிப் போறேன்னா வந்தே இருக்கிறாள், என்ன காத்திரமா ஆத்திரம், மௌலவி ஏறி வந்து பின்னுக்கு உட்காந்து வேறு முன் சீட்டில் உட்காந்துக்கலாம், பின்னுக்கு உட்காந்தான் உட்கார்ந்து சொல்றாங்க, எப்படி தெரியுமா, ராவே ஒரு கண்ணுக்கு நான் படுக்கல, ஏன் தெரியுமா,
இவர் மூணரைக்கு வேண்டாம்னு சொன்ன, ஒரு கண்ணுக்கு நான் படிக்கலன்னு சொன்னான். கொஞ்சம் தூரம் போறான், போக்கல மோடை பாருங்க, வந்து அவ்வளவு பேரும் தொழுகை ஆடுகள், நல்ல குடும்பங்கள் எல்லாரும் வந்தாங்க. அல்லாஹ் ஏண்ட தரல் இப்படி ஒன்று கட்டிக்கிறான், அவளை உடனே விருப்பம் இல்லை, நல்ல நல்ல எல்லா பண்பும் நல்ல, இது மட்டும் மோசம் போலது. வேன்ல பெய்து கொண்டிருக்கிறான், இடையில போக்கல இப்ப பேசி கொண்டு போறாங்களாம், எங்க சரி நிப்பாட்டுவோம் காலை சாப்பிட்டுன்னு சொல்லி, அவன் சரி ஏ காலை சாப்பிட்டு நிப்பாட்டணும் எடுக்கிறான். இப்படி தெரியுமா, பான் வேறையா, ரோல்ஸ் வேறையா, பெட்டிஸ் வேறையா, எல்லாம் வேற வேற எடுத்து கொடுக்கறான். எங்கேயே வேனுக்குள்ள பாருங்க, மனிதர்களை பாருங்க எந்த அளவுக்கு தெரியுமா, இதெல்லாம் இதுலாம் கரெக்ட் ஆயிக்கிறாங்க. சில பேர் இருக்கிறான் அப்படி தெரியுமா, கேஸ்ட்ரிக் நோய் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமா, பஸ்ஸில் ஏறினா ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் அதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்கல, இதுக்கு மேல என்ன செய்யணும், ரெண்டு பிஸ்கட்டை சரி பேக்ல போட்டுக்கணும், ரெண்டு வாழைப்பழத்தை சரி போட்டுக்கொள்ளணும், ஒரு பால்பக்கட்டை சரி போட்டுக்கொள்ளணும், ஒரு லெமனை சரி போட்டுக்கொள்ளணும்னு நாளைக்கு தெரியும். சரி ஒரு இதுல பாக்கில் போய் தரங்கியாச்சு, லோகர் சொல்லணும், அசர சொல்லணும், ஜெம்மு செய்யணும், கசரை செய்யணும், ஒரு சந்தர்ப்பம், ஃபேமிலியா போன ஒரு சந்தர்ப்பம் தானே, குடும்பத்தை படிச்சு கொடுக்குற ஒரு சந்தர்ப்பம் தானே, சுருக்கி தரலாம், சேர்த்து தரலாம், இதான் இஸ்லாம் படிச்சு கொடுக்குற சந்தர்ப்பம். பெய்த்தரங்கி தொழுவுறத்து கூப்பிட்டா எல்லா பொங்கலும் தொலை வந்து நின்றாச்சாம், அவ வரலையா, ஏ தெரியுமா நான் சொக்ஸ் எடுக்கல, நான் முசல்லா எடுக்கலன்னு சொன்னான், நான் சொக்ஸ் எடுக்கல, நான் முசல்லா எடுக்கல. மௌலவி நீ நல்லா விளங்கிக்குங்கோ, சொக்ஸ் எடுக்கல முசல்லா எடுக்கலன்னு சொன்னா தானே, பட்டிச வேறையா, சம்சா வேறையா, பானை வேறையா, எல்லாம் வேற வேறையா எடுத்த பொம்பளை, எதை எடுக்கல, அவளுக்கு சொக்ஸ், அவளுக்கு முசல்லா மட்டும் எடுக்கிறது. இவர் சொன்னா வா வந்து தொழு, பாடத்துக்காக படிப்பினுக்காக சொல்றேன், அந்த சகோதரர் சொன்னா நீ கட்டாயம் சொல்லிக்கங்க, பிரச்சனையே இல்ல, நீ கட்டாயம் சொல்லுங்க, இதாலத்தர் திருந்திரன்னா எனக்கு எனக்கும் ஒரு தகுவா இருக்கும்னு சொன்னார். நான் ஏத்தனை மகட்ட சொல்றேன், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்துல அப்படித்தான், ஒரு இன்டர்வியூக்கு நீங்க போகணும் என்ன செய்வீங்க, நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு இன்டர்வியூக்கு வரணும், நீங்க எங்க நீங்க வந்து மன்னார்ல இருந்து கொழும்புக்கு இன்டர்வியூக்கு வரணும், என்ன செய்வீங்க, கொழும்புல ஏற்கனவே வந்து லொஜ் எடுத்து தங்குவீங்க, அல்லது திகாரி மாபோல கொழும்புக்கு அண்டி இடங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க, அன்றைக்கு நிப்பீங்க, அப்படி ஒரு 45 நிமிஷம் ஒரு அவர் தான், என்ன செய்வீங்க, நிறைய பேர் அப்படித்தான் வராங்க, இன்டர்வியூ போகணும் சொன்னா ஷேக் இன்டர்வியூ வேண்டிக்கிற வீட்டுக்கு வாங்க, அப்ப தாராளம் வந்து தங்கலாம் வந்து நிப்பாங்க, எவ்வளவு பேர் அப்படி வருவாங்க, வந்து நின்று போறது தான் பாக்குறேன், எப்படி கரெக்டா நிக்கிறாங்க, சேட்டெல்லாம் நீட்டா அயன் உடையாம புல் கலசா உடுத்து ஒன் டைமுக்கு அங்க பெய்த்து முகமெல்லாம் எப்படி கருக்கப்படாது, சும்மா ஃபுல்லா சும்மா ஃப்ரெஷ்ஷா போற மாதிரி இருக்கணும், இன்டர்வியூ பேஸ் பண்ணணும், இதுக்கு யோசிக்கிறான். அட இன்டர்வியூ பேஸ் பண்ண உலக விஷயத்துல ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்றதுக்கு என்ன ட்ரை பண்றாய், சுபஹானல்லாஹ், அதுல செலக்ட் ஆனா எவ்வளவு சந்தோஷப்படுறாய், உலக விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருக்கிற நீ ரஹ்மானுக்கு சுஜூர் செய்யற விஷயத்துல சில பொம்புடைகள் இருக்கிற சில ஆம்பு அழைக்கிற தொழுகை விட்ற எப்ப தெரிய விட்ற, இந்த பாருங்க மக்கள்கிட்ட சிந்தனையை பாருங்க, ஏண்ட வலியுமா, ஏண்ட வலியுமா, அல்ல வரக்க செய்யும் அந்த மனுஷருக்கு, அதோட மாறிட்டார் அவரு, வலியுமால அப்ப நான் இதெல்லாம் முடிஞ்சு நான் பின்னி பேர் நிற்கிறேன், பின்னி பேத்து நின்றா என்ன அவர பேர சொல்லிருக்க, என்னப்ப தொழலையான்னு சொல்லி, உஸ்தாட வலிமா தானே, ஏழு கல்லாட்ட செல்லிக்கலேயும், சீரியஸா சொல்றாரு என்ன, ஏன்னா மௌலையோட வலிமா தானே, அல்லாட்ட கிட்ட செல்லிக்கலேயும், இன்னைக்கு நான் தொழலன்றாரு, எப்படி மக்கள் அப்படி யோசிக்கிறாங்க, தொழுகைக்கு ஏதாவது சாட்டு போக்கு சொல்லலுமா, தப்பிக்கலுமான்னு யோசிக்கிறாங்க, சமூகத்துல எவ்வளவு பேர் உங்களை பார்க்கணும், சுபஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இந்த தொழுகையை பொடுபோக்குறாங்கன்னு சொன்னா, பொடுபோக்காக கணிக்கிறாங்கன்னு சொன்னா சுபஹானல்லாஹ், மிகவுமே மோசம். சில மக்களை நான் பாக்குறேன், நான் சமூகம் நிறைய பேரோட பழக நான் காண்றேன், இந்த புழைக்கு பெய்துட்டு போவாங்க ரோட்ல, அப்படி பெய்து கொடுக்கணும், சொல்லலையா பாங்க சத்தம் சொன்னா நாத்தம், அப்படி போது நாத்தம் பண்றோம், அடே நாத்தத்துக்கு தொழுகைக்கு என்ன பிரச்சனை, காண அஸ்ஹாப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் கூலி வேலை செய்தவர்களா இருந்தாங்க, குளிக்க மாட்டீங்களாப்பா நீங்க, நாங்க கேட்போம் புகார்ல வர செய்தி, குளிக்க மாட்டீங்க நாங்க கேட்போம், தொழுகை விட்டாங்களா, தொழுகை விடல, தொழுகையை விடுறதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கோமே, தொழுகை என்பது ஒரு மூமியினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது, தொழுகை இல்லாதவன் ஃபிரான் ஹாமான் கொடியவர்களோடு நாளை எழுப்பப்படுவான், உங்களை யாரெல்லாருக்கும் ஃபிரௌனோட நிக்கோணும் ஆசையோ, ஹாமானோட நிக்கோணும் ஆசையோ,
உபமைகளை போட்டு நிற்கணும்னு ஆசையோ? அபூ ஜஹல் உத்மா சைவா போட்ட பெரிய பெரிய குறைசி மோசமான காபிர்களோடு எழுப்பப்படணும்னு ஆசையோ? தொழாம இருங்க, பிரச்சனையே இல்லை. நாளை உங்களுக்கு தாராளமாக போய் அவர்களை சந்திக்கலாம். அல்ல எங்களுக்கு தந்திக்க அறுக்கூடாது, யோசிச்சிங்களா? எவ்வளவு அறுக்கூடாது தந்திக்கிறேன். இது ஒரு அவர்ல பேசி முடிக்கிறது அல்ல, இது ஒரு மாசம் பேச வேண்டியது. அவ்வளோ கடல் சுபஹானல்லாஹ். தொழுகன்றது ஒரு மனிதன் வாழ்க்கையில வேறு பிரிக்க முடியாத இபாதா, அவன் வாழ்க்கையில பின்னி பிணைக்கப்பட்ட இபாதா. தொழாதவன் நஷ்டவாளி, தொழாதவன் அநியாயக்காரன், அவனுக்கு வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் கிடையாது. பொது நிறைய பேரை பாருங்க, கட்டாண்டில வச்சிருக்கிற நம்பிக்கை தொழுகையில வைக்கல. கட்டாண்டிட யார் சொல்லுவோம்? அப்போ கட்டாண்டு சொல்ற இந்திய சகோதரர் தெரியாமக்கும், அந்த இது தாயத்து தகடெல்லாம் கட்டுவாங்க, அந்த பூ இதெல்லாம் மந்திரிப்பாங்க, அந்த போத்த குப்பியெல்லாம் தூக்குவாங்க, அவங்கள வச்சிருக்கிற நம்பிக்கை தொழுகையில வைக்கல. என்ன பிரச்சனை? ரெண்டு ரக்கா தொழு. அந்த ரெண்டு ரக்கா தொழுகையால உலகத்துல சாதித்த வெற்றி எவ்வளோ? நம்புங்கப்பா, தொழுகைக்கல்ல அவ்வளவு பெரிய சக்தியை வச்சிருக்கிறான், தொழுகைக்கல்ல அவ்வளவு பெரிய இடத்தை வச்சிருக்கிறான். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அறுக்கொடைகள் கொஞ்சமல்ல. சுபஹானல்லாஹ், நிறைய நியமத்துக்களை சொல்லிக்கிறான். அவன் நியமத்துக்கள் என்று சொல்லியே நியாயமானவோட பேச வேண்டியிருக்கும். அவன் தந்திக்கு அறுக்கொடைகள் நிறைய. இந்த ரெண்டு கிட்னி என் கிளாஸுக்கு வந்த ஒரு தாத்தா, இப்ப ஒரு எட்டு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குள்ள மகத்தா போனா, குடும் அவட ஊட்டுப்புள்ள மாதிரி எங்களோட வீட்டுக்கு வரும், அவங்களோட வீட்டுக்கு வரும், அப்படி நல்ல க்ளோஸா நெருக்கமா பழைய நல்லா சுருக்க பாக்கியது கொடுத்து வைக்கணும். உடுகடை காட்டோ வீட்டே பக்கத்து உடுகடைன்னு ஒரு ஏரியா, அங்கதான் அவட ஊரு. நல்லா சுருக்க பாக்கியத்தை கொடுத்து வைக்கணும். அவ்வளோ தூரம் இருந்து காட்டோ வீட்டுன்னு ஒரு பக்கத்து ஒரு ஏரியா நடந்து வருவா கிளாஸுக்கு எல்லாம், இல்லாட்டி ஆட்டில் வருவா. ரெண்டு கிட்னியும் அவுட்டா போயிடுச்சு, ரெண்டு கிட்னியும் அவுட்டா போயிடுச்சு. கடைசிக்கு நான் தான் மறந்து செய்யறேன், இல்லை அல்லாஹ் எனக்கு தந்தது நான் புரிஞ்சுக்கல போறேன், ஏன்னா இப்படியே மகத்தா போறது நான் சந்தோஷமா நினைக்கிறேன் எல்லாம் சொல்லி கொண்டிருந்தா. இருந்தாலும் டாக்டர் கூப்பிட்டு இல்லை கிட்னி மாத்திரம் அது இதுன்னு சொன்னது பிறகு சரி மாத்திரன்னு முடிவாக கிட்னி ஒன்று கிடைச்சிச்சு. ஒரு பொடி ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து, கிட்ட 55 லட்சம் செலவழித்தாங்க, 60 லட்சம் செலவழித்தாங்க. அல்லாட ஏற்பாடு, நான் நோய் விசாரிக்க பைத்திக்கிறேன், அல்லாட அருள் நான் இப்போ உணர்றேன். எது கத்துற கத்து எனக்கு கண்ணீரோடு, எனக்கு ஏலா தாங்க ஏலா, எனக்கு வள்ளி எனக்கு ஏலா. இந்த இடத்துல மெசம் வச்சு இப்படி டயலஸ் பண்றதுக்கு பாருங்க. அவட மாப்பிள்ள சொல்றா, உஸ்தாத் உண்மையிலே அல்லாட அருளை பாக்குறண்டா, டயலஸ் பண்ற இடத்துக்கு போயிட்டு பார்க்கணும். டயலஸ் தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டு கிட்னியும் செயலிழந்து போனா ரத்தத்தை என்ன செய்யற, எங்கடா இதை சுத்திகரிக்கிறதுக்காக செய்யற ஏற்பாடு பாருங்க. சுபஹானல்லாஹ், டாக்டர் சொன்னான் 100க்கு 10 வீதமான வேலையை மட்டும்தான் இந்த டயலஸ் மெஷின் செய்யுது. அந்த டயலஸ் மெஷின் ஒரு ரூம் சைஸ், எப்படி 100க்கு 10 வீதமான வேலையை மட்டும்தான் செய்யுது, 90 வீதமான வேலையை செய்யாது. கச்சிதமா மறைவா கண்ணுக்கு புலப்படாம எங்களோட கிட்னி எங்க இருக்கிறேன்னு எங்களுக்கு தெரியா. நீங்க விஞ்ஞான ரீதியா படிச்சு வாசிச்சா உங்களுக்கு விளங்க. ரெண்டு கையை இப்படி வச்சா இந்த பெருவிரல் சந்திக்கிற இடம் தான் எங்களோட கிட்னி. சிறுநீரம், ரெண்டு சிறுநீரகம் ஒன்று சேர்ந்து அடுத்தத்தில் வாழு. பேரன் பேத்திய கண்டிக்கிறோம், பேரனை கண்டு பேத்திய கண்டு பேரண்ட கல்யாணத்தை முடிக்கிற அளவுக்கு நீண்ட காலம் வாழ வச்சுக்கிறான். கிட்னி எங்கிருக்கிறேன்னு தெரியாம வாழ்ந்திருக்கிறோம் எந்த நோயும் இல்லாமக்கு. சுபஹானல்லாஹ், இந்த ரப்புக்கு என்ன நன்றி செலுத்தினோம்? இந்த கிட்னி இன்றைக்கு, இந்த ரெண்டு சிறுநீரகம் இன்றைக்கு ஒரு நாளைக்கு இயங்கணும் சொன்னால் சில ஆயிரங்கள் கொடுத்து இயங்கிறங்கிக்கிறாங்க சமூகத்தில், தெரியுமா? யாரேனும் இங்க இருந்தாலும் அவங்களை புரிஞ்சுக்கலட்டும். இந்த சீடிய நேரடியா லைவ் பாக்குறவங்க யாரும் சரி இருந்தால் நீங்க அல்லாட அருள் பெற்றவங்க, அது வேற பக்கம். அப்படி நோயாளிகளாக யாரு சரி இருந்தால் நீங்க அல்லாட அந்தஸ்து இல்லாதவங்க இல்ல, மிகப்பெரிய அந்தஸ்து உள்ளவங்க. நான் சொல்ல வாரது என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை எவ்வளவு அழகா வச்சுக்கிறான். உனக்கு சிலதை குறைச்சிக்கலாம், உண்ட பொடியில உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வர எல்லாம் அழகா தந்து உனக்கு ஒரு புள்ள பாக்கியதை தரல, இது பெரிய குறையே இல்லையே. ரெண்டு கையையும் பாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ரெண்டு கையை பாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ரெண்டு கண்ணை பாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. ரெண்டு காலை பாரு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு. உனக்கெல்லாம் சில தராம இருக்கலாம், நிறைய தந்திக்கிறன்றதை மறக்காது. இதுக்கு நன்றி என்ன? பஸ்ல இருக்கிறேன், ஒரு பொம்புல வந்தா என்ன என் புள்ள சிங்களத்தை சொல்றா, மகேதுவ
கக்கதான மேகரி ஏண்ட புள்ள இந்த இடத்துல தான் டாய்லெட்டுக்கு போறேண்டா, இந்த இடத்துல தான் டாய்லெட் போறேண்டா. பார்த்தா ஆபரேஷன் பண்ணி ஒரு பேக்கிட பெருமதி 450 ரூபா, ஒரு பேக்கிட பெருமதி 450 ரூபா. அந்த பேக் ஒன்று எடுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கிறா, அந்த பேக் ஒன்று எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கேட்கிறா. எல்லாரும் கொடுக்கறாங்க பாருங்க. அல்லாஹ் ரப்பனா எவ்வளவு அழகா வச்சுக்கிறான், எவ்வளவு ரஹமத்தங்களை வச்சுக்கிறான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தந்திக்கிற அருக்குடைகள் விசித்திரமானவை, மட்டிட முடியாதவை. அவனுக்கு நாங்க நன்றி செலுத்துறோமா? நன்றி செலுத்தலையே நாங்க? யாரும் இதை கணக்கே எடுக்கல, இதை பொருட்டாமே நினைக்கலையே. ரஹ்மானுக்கு சுஜூர் செய்யாத நெத்தி இந்த பூமியில் இருக்கப்படாது. ரஹ்மானுக்கு சுஜூர் செய்யாத ஒரு மனிதன் இந்த பூமியில வாழக்கூடாது. ரஹ்மானுடைய அருக்குடைகளை சுவாசித்துக் கொண்டு அனுபவித்துக் கொண்டு தொழுகையில பொடுபோக்காக இருக்கிற ஒரு மனிதன் இந்த பூமியில் இருக்கப்படாது. அவன் பூமி கீழுக்கு போறதுதான் பெட்டர், அதுதான் உண்மை. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கின்ற கடமைகள்ல மிக மிக முக்கியமானது. சுபஹானல்லாஹ், கடல் போன்ற தலைப்பு, எவ்வளவு விஷயங்களை ஊட்டி சுருக்கமாக ஒரு சிலர் மட்டும்தான் கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொர்க்கத்துல உட்கார்ந்து பாவிகளை பார்த்து கேட்பாங்களாம், மா சலகக்கும் ஃபீ சக்கர், நரகத்துக்கு வந்தது ஓகே பரவாயில்லப்பா, சக்கரைக்கே வந்தீங்க. நரகத்திலையும் ஒரு நரகம், நரகம் 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 பயங்கரமா நரகம் சக்கர். லா துபக்கி வலா தர் லவாஹத்துல் பஷர் அலைகாத்தி ஸ்தாஷர், என்ன அது மிச்சம் வைக்காது. தலையிட இந்த முடிய மண்டவோட்ட சீவி எடுத்துடும், அப்படி சஸ்ன்னு வைத்திடும், அப்படி அந்த நெருப்பு பொசிக்கிடும். இந்த சக்கருக்கு வார்த்தைக்கு காரணம் லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்க தொழக்கூடியவங்களா இருக்கல்ல. சக்கருக்கு போறடியாக வலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், நாங்க மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கல. வக்குன்னா நஹூது மஅல் ஹாயிலி, வீணர்களோட சேர்ந்து ஜொலி பண்ணி கொண்டிருந்தோம், வீணர்களோட சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தோம், ஜொலி பண்ணி கொண்டு சும்மா அப்படி ஒரு ஸ்டைல் இருந்தோம். தொழல்ல தொழல்லையா, நீ சக்கருக்கு வா, உனக்கு சக்கர் உண்டுன்றதை இஸ்லாம் சொல்லி, குர்ஆன் சொல்லி தருது. அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தின் வட்டத்துல நீங்க பார்த்தால் சுபஹானல்லாஹ், தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. தொழுகை இல்லாத ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழக்கூடாது. தொழுகை இல்லாத ஒரு விசுவாசி அவர் விசுவாசியாக இருக்க முடியாது. ஒரு மூமீனுக்கு தொழுகை ஒளி. யா பிலால் அரிஹனா பிஸ்ஸலா, பிலாலே தொழுகையை கொண்டு எங்களுக்கு நிம்மதியை தாங்க, தொழுகை கொண்டு எங்களுக்கு சந்தோஷத்தாங்க, தொழுகை கொண்டு எங்களுக்கு உள்ளத்துக்கு குளிர்ச்சியை தாங்க. தொழுகை ஒரு மனிதனுக்கு உள்ளத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தொழுகோட உள்ளத்துக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தலையா, நீங்க தொழல்ல, நீங்க தொழல்ல. உண்மையான தொழுகை அலிகளாக இருந்தால் ரெண்டு ரக்காத்துல விட்டு சலாம் கொடுத்துட்டு கையேந்தி கண்ணீரை விட்டு பாருங்க, வல்லாஹி அது எங்களுக்கு கிடைக்கும். தொழுகைகள் அவ்வளவு பெரிய பவரை வச்சிருக்கிறான், தொழுகைக்கிறப்ப அவ்வளவு பெரிய சக்தி எல்லாத்துல வச்சிருக்கிறான். ஜமாத்து தொழுகை மிக முக்கியமானது. தாய்மார்கள் இதை கவனிக்கணும். மாப்பிள்ளைமார் ஜமாத்துக்கு போக அமைக்கிறதுக்கு பொம்பளைகள் தான் காரணம் இருக்கணும். அல்லாஹ் அடுத்து ஒரு ஆயிஷா நாயகியோட போர்வைக்குள் இன்பமாக உறங்குவார். ஆயிஷா என்ன விடு, நான் என் ரப்ப வணங்கணும் விடுவாங்க, எழுந்து வைத்து வணங்க ஆரம்பிப்பாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஒரு பெண்ணுக்கள் அருள் செய்யட்டும், தஹஜ்ஜுத் நேரம் எழுந்தாள், தன் கணவனை எழுப்பினான், எழும்ப மறுத்தான், தண்ணி சொட்டை எடுத்து முகத்தில் தெளிச்சு ரெண்டு பேரும் எழுந்து நின்று வணங்கினார்களே, அந்த குடும்பத்துக்கு எல்லாம் பரக்க செய்யட்டும். உங்களோட மனைவி அப்படி கற்பனை பண்ணுங்க, நீங்க நினைச்சால் மாற்றலாம். ஏலாமக்கு இல்ல, காட்டில் இருக்கிற யானையை கொண்டு வந்துதான் குந்து உண்டா குந்து எலும்புண்டா எலும்புண்டு மாத்துறான். மிருகக்காட்சி சாலைக்கு போனா மிருகத்துடைய விளையாட்டில் ஒன்றுதான் யானை விளையாட்டு. இந்த யானை விளையாட்டை பாக்குறதுக்கு உட்கார்ந்தா யானை விளையாடுது, போல் அடிக்குது, ஓடுது, பாயுது, அடிக்குது. இதை பழக்கிய ஒரு யானை பாகன் ஒரு பொம்புல நினைச்சால் கணவன தொழுகையாளியாக மாற்றலாம். ஒரு கணவன் நினைத்தால் மனைவியை தொழுகையாளியாக மாற்றலாம். வாழ்க்கையில் நிறைய அனுபவம் பார்த்தீங்க. குடிச்சு கொண்டு காணுக்குள்ள பிறண்டிருந்த கணவன்மார் பள்ளி வாயில்களின் பிரதம சிருஷ்டிகளாக நிற்கின்றார்கள். அல்லாஹ் மீது சத்தியமா, எப்படி பாருங்க, பள்ளி வாயில்களை நிர்வகிக்கின்ற, குர்ஆன் சுன்னாவை பேசுகின்ற, ஜும்மாவுக்கு ஏனைய பயானிகளுக்கு மௌலைமார புக் பண்ற பொறுப்புகள் யார் நிக்கிறாங்க? குடிச்சு கொண்டு ரூம்ல விழுந்துண்டு எத்தனையோ பெண்களோடு படுத்துறங்கியவர்கள் அங்க நிக்கிறாங்க. மாறலாம், மாற்றணும் நினைங்க.
ஃபெஸ்ட்டுக்கு மாறோணும்ட்டு நினைக்கணுமே, நினைச்சா தான் அல்ல மாற்றுறது. மாறோணும்னு நினைக்காதவங்க அவங்க மாற மாட்டாங்க, அவங்கள விட்டுடுங்க. செய்ய வழியில் முயற்சி தான் செய்யலாம். மாறோணும்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் என்னால் மாறலாம். நான் மாறணும், அபு மூஸா அல்அஸ்ரி வரலாறு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மாறோணும், மாறோணும்னு நினைச்சா அல்லாஹு தாலா அந்த மாற்றத்தை நிச்சயமாக தருவான். நபிகளார்ந்த காலத்தில் சுபஹானல்லாஹ் நடக்க முடியாதவர்கள் எல்லாம் இழுத்து கொண்டு வந்து சஃபில் நிறுத்தப்பட்டார்கள். தொழுகை என்பது ஒரு மூமினுக்கு பாதுகாப்பை தரும். ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வைங்க, சுபஹ் தொழுகை உங்களுக்கு இல்லையா, அந்த நாள் உங்களுக்கு பாதுகாப்பான நாளாக இருக்காது. இன்றைக்கு சுபஹ் தொழுதீங்களா, நல்ல சுறுசுறுப்பு, உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். மாஷா அல்லாஹ் நான் சுபஹ் தொழுதுட்டேன். நம்பி போங்க, வேண்டிய பயணம் போங்க. மௌத்து உண்டு தீர்மானிக்கப்பட்டாலே தவிர இதர எல்லா பாதுகாப்பும் உங்களுக்கு உண்டு. மன் சல்ல சுபஹ் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். அழகான செய்தி, யார் சுபோதல்கின்றானோ அல்லாஹ்வுடைய பூர்ணமான பாதுகாப்பிலே இருக்கிறார். உங்களுக்கு பூர்ணமான பாதுகாப்பு வேணுமா, சுபஹ் தொழுங்க. சுபஹ் தொழுட்டு கடையை ஸ்டார்ட் ஆக்குங்க, சுபஹ் தொழுட்டு பானது ஸ்டார்ட் ஆக்குங்க, சுபஹ் தொழுட்டு உன் ஹையரை ஸ்டார்ட் ஆக்குங்க, சுபஹ் தொழுட்டு உங்களோட வேலையை ஸ்டார்ட் ஆக்குங்க. அல்லாஹ் அதுல பரக்கத்து செய்வான். பூரி கலி உம்மத்தி தீபு கூறிகா, ஏன சமுதாயத்துக்குரிய பரக்கத்து அதிகாலை பொழுதிலே இருக்குது. தொழாதவன் தூய்மையை இழப்பான், தொழாதவன் நிம்மதியை இழப்பான், தொழாதவன் உற்சாகத்தை இழப்பான். இந்தா பாருங்க, இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன், நேரம் இடம் கொடுக்கல. இந்தா பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் மூன்று முடிச்சுக்களை போடுகின்றான், மூன்று கெட்டையை போடுறான். இரவு நீளமா இருக்குது, படி படி படின்னு தட்டி கொடுக்கிறான். இதஸ்தைக்கலை இன்ஹல்ல தொக்குதா, கண் விழித்தால் ஒரு முடிச்சு அவழுது, உழு செய்தால் ரெண்டாம் முடிச்சு அவழுது, தொழுதால் மூன்றாம் முடிச்சு அவழுது. அஸ்மஹன சீத்தான் தை பண்ணாஸ், சுறுசுறுப்பானவனாக காலை பொழுது அடைகிறான். உங்களோட வீடு உங்களுக்கு 7 வயசுல 9 வயசுல 2 பொடியம்மார் இருக்கு, நீங்க ஒரு வாப்பா, உங்களோட மனைவி இருக்கிறா, கை குழந்தையோட கையில வச்சு கொண்டிருக்கிறான், தஹஜ்ஜத்துக்கு உங்களை எழுப்பிடுறா. 2 பேரும் தஹஜ்ஜத் தொழுகிறீங்க. தஹஜ்ஜத் தொழுகிறதுக்கு பிறகு ஒரு டீயை ஊத்தி கொண்டு வாரா, நீங்க டீயை கொடுக்கறீங்க. கற்பனை அல்ல, நிதர்சனமா ஆசைப்படுங்க, செஞ்சு பாருங்க. உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒரு டீ ஊத்தி கொண்டு வந்து தாரா, டீய குடிக்கிறீங்க, பாங்க சத்தம் கேக்குது. 7 வயசு மகனையும் 9 வயசு மகனையும் பொம்பளை தட்டி எழுப்பி தாரா, வீட்டுல சுபோட சுண்ணத் தொழுகிறீங்க. சுபோட சுண்ணத்தை வீட்டுல தொழுது போட்டுட்டு அப்படியே ரோட்ல போறீங்க, பிள்ளையும் கைட்டால பிடிச்சு கொண்டு போறீங்க. நீங்க ஒரு தரமான தந்தை, உண்மையான ஒரு வாப்பா. நீங்க எழுப்பி பிள்ளையும் எடுத்துக்கொண்டு அப்படியே போறீங்க. உங்களோட வீடு ஒரு கூட்டு குடும்பம், உங்களோட உம்மக்கும் பாப்பாக்கும் ஒரு ரூம், உங்களோட தாத்தாக்கும் மச்சனுக்கும் ஒரு ரூம், உங்களோட தங்கச்சிக்கு மச்சனுக்கும் ஒரு ரூம், உங்களோட நானுக்கு மைனுக்கு ஒரு ரூம், உங்களுக்கும் உங்களோட ஹஸ்பண்டுக்கும் ஒரு ரூம். 5 ரூம் இருக்கிற வீடு கற்பனை, உண்மையும் அப்படித்தான். 5வது ரூம்ல நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் உங்களோட பிள்ளையும் படுக்கிறீங்க, தஹஜ்ஜத் கிளம்பிட்டீங்க. மாஷா அல்லாஹ், நீ மயான அமைதி எல்லாரும் உறங்குறாங்க, நீங்க எழும்பிட்டீங்க. மாப்பிள்ளை எழும்பியாச்சு, தஹஜ்ஜத் தொழுதாரு, வித்ர தொழுதாரு, டீ ஊத்து குடிச்சீங்க, குடிச்சாரு, குருவான கொஞ்சம் ஓயினார், 2 ரக்அத் தொழுதாரு, பள்ளி பக்கத்துல கொந்தூர் நடந்து போனாரு, பள்ளிக்கு போய் சேர்ந்துட்டாரு. இன்னும் காமர் சொல்லல, 2 ரக்அத் நீங்க சுன்னத் தொழுகிறீங்க, தொழுது முடிய காமர் சொல்லப்படுது, நீங்க ஃபர்ல தொழுகிறீங்க. ஃபர்ல தொழுது போட்டுட்டு சலாம் கொடுக்குறீங்க, ஓத வேண்டிய திக்ர எல்லாம் ஓதுறீங்க. 2 புள்ளையும் கைட்டால பிடிச்சு கொண்டு வெளியில வாரீங்க, வந்து நின்று நீங்க பாக்குறீங்க. மயான அமைதி, எல்லா வீடுகளும் ஆழ்ந்த உறக்கம், எல்லாரும் அப்படி நிம்மதியா படுக்கிறாங்க. உங்களோட உள்ள முண்ட சொல்லும், என்ன சொல்லும் தெரியுமா, யா அல்லாஹ், உலகமே அமைதியாக உறங்குகின்ற நேரம் உன்னை வணங்குறதுக்காக என்னையும் என் மனைவியையும் 7 வயசு 9 வயசு இந்த 2 பிஞ்சையும் உஷராக்கி தந்த ரப்பே, உனக்கே எல்லா போலும் புல்லுந்தர சுஜூரி செய்ய நினைக்கும். வீட்டுக்குள்ள போறீங்க, ஓட திறப்பால திறந்து உள்ளுக்கு போறீங்க. 1வது ரூம் குரட்டை சத்தம், 2வது ரூம் குரட்டை ஒளி சத்தம், 3வது ரூம் குரட்டை ஒளி சத்தம், 4வது ரூம் குரட்டை ஒளி சத்தம், 5வது ரூம் உங்களோட மனைவி குழந்தை புள்ள படுக்கிறதால மங்கள் வெளிச்சத்துல ஊதிக்கொண்டிருக்கிறாள். உங்களோட உள்ள என்ன சொல்லும், உடனே உங்களோட மனைவியை கட்டி அணைத்து சந்தோஷத்தால அவளோட அப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களோட உள்ள சொல்லும், ஏன் தெரியுமா, உங்களோட வீடு இஸ்லாமிய வீடு. ஏன் இப்படி செய்யல, நிறைய மனைவிமார் நல்லவங்களாயிருக்கிறாங்க, கணவன்மார் மோசமாயிருக்கிறாங்க, கணவன்மார் நல்லவங்களாயிருக்கிறாங்க, மனைவிமார் மோசமானவங்களாயிருக்கிறாங்க. ஆனால் 2 பக்கமும் தங்களோட தவறுகளை பிழைகளை உணர்கின்ற நேரம் வளமான செழிப்பான சிறப்பான ஒரு குடும்பத்தை உருவாக்கலாம். தொழுகை இல்லாத குடும்பம் ஒரு காலம் ஒரு குடும்பமாக இருக்கவே முடியாது. ஒன்று மட்டும் இல்லைங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
சிறப்பான ஒரு நபி. தண்ட மனைவியும் தண்ட பிள்ளையும் கூட வைத்து பாலை நில மண்ணில விடுறார். தெரியும் வரலாறு, எங்க பலஸ்தீன்ல இருந்து மக்காவை கூட்டிக் கொண்டு போனார். கொஞ்சம் போல சாப்பாட்டோட, கொஞ்சம் போல தண்ணியோட கூட்டிக் கொண்டு வைத்து விட்டாரு. திரும்பி வாராரு. மனிதர்கள் நீரில் பயிர் வச்ச ஒன்றுமே இல்லாத கல்லு கொண்ட மலை உள்ள இடத்துல, மலை பிரதேசத்துல என்னையும் பிள்ளை விட்டுட்டு போறீங்களே, எங்க போறீங்க? ஒன்றும் பேசல. ரெண்டாம் முறை கேட்ட, மூணாம் முறை கேட்ட, இப்ராஹிமுக்கு பொங்கி வருது ஆத்திரம், அல்லாஹ் ஆர்டர், ஒன்றும் பேசல. பொம்பளை கேட்டா, அல்லாஹ் அமரக்க விகாத, அல்லாஹ்வே சொன்னான். தலையாட்டினாங்க. ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான், ஒரு நாளும் அல்லாஹ் கைவிட மாட்டான்னு. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் நபி சற்று மறைவாகினாரு, கொஞ்சம் மறைவாகினாரு. மறைவாகி கேட்ட துவா தான் இந்த இடத்துல போயின் முக்கியம். இதை மட்டும் கேளுங்க, இதோட முடிக்கிறேன். இதை மட்டும் கேளுங்க, என்ன சொன்னாங்க? கொஞ்சம் மறைவாகி கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைர் திதர இந்த பைத்துக்கள் முஹர்ரம், கண்ணியமான ஒன்று வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலையோ பயிர்களோ மனிதர்களோ யாருமே இல்லாத இடத்துல இதுதானே முதலாவது. நீங்க ஸ்ரீலங்கா, நீங்க கொழும்பு, நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போறீங்க, மூணு நாள் யாவரத்துல போறீங்க, நீங்க என்ன செய்வீங்க? முதலாவது செய்யற வேலை என்ன தெரியுமா? ஃப்ரிட்ஜ் முழுக்க அவ்வளோ சாப்பாடு சாப்பிட குழந்தை நிரப்பீங்க, அரிசி அது இது எல்லாம் குழந்தை நிரப்பீங்க, எல்லாம் செஞ்சு போட்டுட்டு பேக போட்டுக்கொண்டு வாகனத்தை கீ எடுத்துக்கொண்டு போறீங்க. பொம்பளை சொல்றா, ஏ மோட்டர் வேலை செய்யறலப்பா, இப்போ என்ன தெரியுமா செய்வீங்க? நீங்க போட்ட பேக கலட்டுவீங்க, நீங்க உடனே வேலைக்கு மாறி அந்த வேலையை செய்வீங்க. அண்டே போக கிடக்க அடுத்த நாள் தான் போவீங்க. ஏ தெரியுமா, வீட்டில் இருக்கிற பொம்பளை என் பிள்ளை நிற்கதியாக விட்டுட்டு போப்பலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஒரு மாதம் ஹஜ்ஜி போகிறீங்க, என்ன செய்வீங்க? முடியுமான வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு வருவீங்க. இப்ராஹிம் நபிக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லையா? இவரோ கவலைப்பட்டாரு. இவர் கேட்ட துவால போயிட்ட பாருங்க, யாழ்லா என் மனைவியையும் என் பிள்ளையும் உன் வீட்டுக்கு பக்கத்தில் நிறுத்தி வருகிறேன், மனிதர்கள் இல்லை, நீர்நிலை இல்லை, ஒன்றும் இல்லை. நீர்நிலை ஏற்படுத்தி கனிவர்க்கங்களை கொண்டு உணவு கொடு, நன்றி செலுத்துவார்கள். தொழுவதற்காக நீர்நிலையை கொடு, சாப்பாட்டை கொடு. முதலாவது ஒரு மாப்பிள்ள வேலை பொம்பளை எங்க தொழுகிறது? நிறைய மாப்பிள்ள மாட்டிக்கிற பலகீனம் என்ன தெரியுமா? என்ன பலகீனம்? நிறைய பள்ளிகள்ல பொம்பளைகள் தொழுகிறது ஹராமாக்கப்பட்டிருக்குது. யாரு சொன்னாங்க? பள்ளிகள்ல பொம்பளைக்கு தொழுகிறதுக்கு ஏற்பாடு இல்லை. அல்லாஹ்விட பள்ளி சின்ன பள்ளி அப்பா, அங்க இப்படி திரை இருக்கவும் இல்லை, ஒன்றும் இருக்கல்ல. தொழுவாங்க, எப்படி தொழுவாங்க? ஆண்கள் சுஜூதுக்கு போனால் பெண்களே நீங்கள் தலை தூக்க வேண்டாம், ஆண்கள் தலை தூக்காத வரை பெண்கள் தலை தூக்க வேண்டாம். ஏன் சட்டம் போட்டாங்க? ஏ சத்தம் போட்டாங்க? ஆம்பளைகளுக்கு முன்னுக்கு பொம்பளை தலை தூக்கினால் ஆண்களுடைய கால் பகுதியை பெண்கள் பார்க்க நேரிடும். அவ்வளவு சின்ன பள்ளி, அதுக்குள்ள எப்படி சொல்றாங்க? சஃப்ல சிறந்தது ஆண்கள சஃப்ல முன் சஃப், சஃப்ல சிறந்த பெண்கள சஃப்ல பின் சஃப், இடையில சின்ன புள்ளைகளை, சிறுமிகளை சின்ன புள்ளைகளை போட்டு நிரப்பணும் சஃப். இன்னைக்கு என்ன நடக்குது? ஃபஜ்ரோல பென்சில பைத்து பள்ளி முன்னுக்கு நின்று மாப்பிள்ளை பைத்து தொழுவிட்டு வர்றாரு. உன் பொம்பளை பத்தி யோசிச்சியா? அவளுக்கு யாரு பழக்கிறது? அவளை தொலை வைக்கிறது யாரு? ஓண்ட பொம்பளை நீ கூட்டிக் கொண்டு போறாய் பென்சில. நான் எவ்வளவு பேரை பார்க்கிறேன், பென்சில பிராடல் வந்து இறங்குவாங்க, அவர் மட்டும் தொழுவாரு, இவ என்ன செய்யற பொறுப்பு? இதுக்கு எந்த பள்ளிக்கும் போங்க? அல்லாட பள்ளி எதுலையும் சொல்லலாம், பள்ளி கிடைக்கலையா? பொம்பளையோட போய் ஒரு மரத்தடியில நில்லுங்க, நீங்க ஜமாத் நடத்துங்க. உங்களோட மனைவியோட போய் ஒரு மரத்தடியில நில்லுங்க, கடலோரத்தில் வைத்து நில்லுங்க, பாக்கில் வைத்து நில்லுங்க. அல்லாட பூமி எல்லாம் சுத்தம், எங்கேயும் தொழலாம். ஒட்டகம் கட்டுகின்ற இடத்தையும் மைய வாடியையும் தவிர எல்லா இடத்துலையும் தொழலாம். இஸ்லாம் தொழுகைக்கு அவ்வளவு முன்னுதாரத்தை கொடுக்குது. அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, இப்படியே நான் பேசினால் நிறைய உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகலாம். இது உண்மையிலே அப்படி சாதாரணமாக சிறுசா பேசி முடிக்கிறதல்ல, நிறைய விடயங்களை சொல்லிட்டேன். கடைசி ஒன்று மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கோங்க, ஒரு நேர தொழுகை ஒருவனுக்கு தப்புவது உண்ட மனைவி மக்கள் உண்ட பொருளாதார சொத்து எல்லாம் இழந்ததற்கு சமம்.
உனக்கு ஒரு சுனாமி வந்ததற்கு சமம். நீ மட்டும் மிஞ்சி இருக்கிறாய், உன் பொம்பளை, உன் புள்ள, உன் சொத்து, உன் பொருளாதாரம் எல்லாம் அடிச்சு கொண்டு வந்துச்சு. உன் மனநிலை எப்படி இருக்கு? ஒரு சுனாமி வந்து நீ மட்டும் மிஞ்சிக்கு, உன் காரு, உன் பஸ் உன் கடை, உன் மனைவி, உன் புள்ள, உன் உறவு எல்லாம் போய்த்தாச்சு. உன் மனோனோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? ஒரு அசர் விடுபடுறது உன் சொத்தெல்லாம் போனதுக்கு சமம். ஒரு தொழுகை விடுபடுறது உன் எல்லாம் போனதுக்கு சமம். லா ஹவ்ல லா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அன்பான சகோதரர்களே, தொழுகை ஒரு முக்கியமான இபாதா. தொழுகை உள்ளவர்களோடு அல்லாஹ் நெருக்கமாக இருக்கிறான். தொழுகை இல்லாத வாழ்க்கை வாழவே கூடாது, பூமியில் அல்லாஹ் வாழவே கூட. அல்லாஹ் காப்பாற்றணும். யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் இந்த மண்ணில் என்னதான் பொருளாதாரத்தை நீ எங்களுக்கு அள்ளி தந்தாலும், அள்ளி 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 பெரிய கோடீஸ்வரராக நீ எங்களை மாற்றினாலும், கடைசி வரைக்கும் உன்னை வணங்கி வழிபடுகின்ற அந்த தன்மையோடு எங்களை இந்த பூமியில் நீ வாழ வைக்கும். என்னதான் பொருளாதாரங்கள் வந்து குவிந்தாலும், கடைசி மூச்சு வரைக்கும் தொழாத ஒரு மனிதனாக மட்டும் ரபுல்லாலும் நல்லா எங்களை ஆக்கிவிடக் கூடாது. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் ஆழமான தாக்கத்தை செலுத்த வேண்டியது மிக முக்கியமானது. வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு தொழுக பயிற்சியை கொடுங்க. தாய்மார்கள்ட தந்தைமார்கள மிக முக்கியமான ஒரு பொறுப்புன்றதை மறக்காதங்க. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தொழுகின்ற சமூகமாக, இறுதி மூச்சு வரைக்கும் உன்னதமான முறையில் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய சமூகமாக வல்லவர் ரபுல் ஆலமீன் பேசி என்னை கேட்டு உங்களையும் ஆக்கி, ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களோட மனைவி மக்கள் பிள்ளை குட்டிகள் எல்லாத்திலையும் இருந்து எங்களோட கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்து முத்தகீங்களுக்கு எங்களை இமாமா ஆக்கி வைப்பாயாக. நீங்க ஒரு வாப்பான்னு சொன்னால், நீங்க குவைட்ல இருக்கிறீங்க, தொழுகை டைமுக்கு வைபர்ல தான் கோல், பிரச்சனையே இல்லை, ஃப்ரீ. எவ்வளோ மோசமா பாய்க்கிறோம் நாட்டில், தொழுகை டைமுக்கு கோல் எடுங்க. பொம்பளைட்ட கேளுங்க தொழுதீங்களான்னு கேளுங்க, புள்ளிட்ட கேளுங்க மகன் தொழுதீங்களா ராஜான்னு கேளுங்க. இது ஒரு வாப்பா செய்ய வேண்டிய வேலை, இது ஒரு உம்மை செய்ய வேண்டிய வேலை. வீட்டுக்குள்ள வரப்போக்களே வாப்பான்றவர் தொழுதீங்களா, ஏண்ட புள்ள தொழுதிருக்கும் எனக்கு தெரியும், ஏண்ட மனைவி நிச்சயமா தொழுதிருப்பான்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் தொழுதீங்களா, துஹா தொழுதீங்களா, துஹரஸ்ரல்லாம் தொழுதீங்களா, முன்பின் சுன்னத்துலாம் தொழுதீங்களா, இப்படி கேட்கிற குடும்பமாக இருக்கும் காலமெல்லாம் அந்த குடும்பம் சீரான செழிப்பான நல்ல வாழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அல்லாஹ் ரபில் ஆலமீன் இறுதி மூச்சு வரைக்கும் சிறந்த முறையில் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நல்ல குடும்பங்களாக எங்களோட குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கருவானாக. அக்கூலு கோலிஹாதா வாஹு தவானா அனில் அஹமதுல்லா ரபில் ஆலமீன். அன்பான சகோதரிகளை, முக்கியமான அறிவித்தவங்களுக்கு அதாவது நாளைக்கும் இதே மாதிரி கேமில் தொழுகைங்க நடக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கு எப்படி உங்களுக்கு பெரும் தெரியலாம் மாஷா அல்லாஹ், ஆரம்பத்துக்கு க்ரௌடிக்கு நான் வந்துட்டீங்க, பேன் ஆரம்பிக்கப்போகலே வந்துட்டீங்க மாஷா அல்லாஹ். இதே க்ரௌடு நாளைக்கு நாங்கள் பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எல்லோரும் வரீங்க, உங்களுக்கு சாப்பாடு இங்கே செய்கிறாங்க, சாப்பாடு அடியாப்போ அடியாமாகவும் படாது, கட்டாய நீங்கள் எல்லோரும் வரீங்க. நாளைக்கு ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறோம், கடைசியான ஒரு சந்திப்பு இன்ஷா அல்லாஹ். அதோட பெருநாள் தொழுகேண்டு அறிவிக்கப்பட்டால், பெருநாள் பிறை கண்டதாக அறிவிக்கப்பட்டால் இன்ஷா அல்லாஹ் சரியாக அஞ்சே காலுக்கு, சரியாக அஞ்சே காலுக்கு தொழுவதற்குள்ள ஏற்பாட்டை நாங்கள் செஞ்சுக்கிறோம். தயவு செய்து இவ்வளோ எல்லாத்துக்கும் வந்தீங்க, அதுக்கு நீங்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கட்டாயம் கலந்துக்கங்க, அதுலேயும் உங்களோட ஒத்துழைப்பு நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்ஷா அல்லாஹ். சரியாக ஐந்தே காலுக்கு நடக்கும். முக்கியமாக தாய்மார்கள்ட பக்கத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், பெருநாள் தொழுகை சுன்னத்தா வரலான்றது அறிஞர்கள்ட்ட கருத்து முறை நாம்பளுக்கு போன நம்ம சொன்னேன். அறிஞர்கள் இமாம்கள் எந்த அளவுக்கு உண்டா பெருநாள் தொழுகை வரலன்னு சொல்கிறாங்க, கழிக்கிறாங்க. ஏ தெரியுமா, சுத்தமில்லாத மாதவிடாயுள்ள பெண்களும் பெருநாள் திடலுக்கு வரட்டும். புகாரிமா பதிவு செய்த செய்தி, எப்படி சுத்தமில்லாத பெண்களும் பெருநாள் திடலுக்கு வரட்டும், தொழுகின்ற இடத்தை விரட்டும் அவர்கள் ஓரமாக இருக்கட்டும், ஆனால் அவங்க தொழப்படாதே பெருநாள் திடலுக்கு வரணும். பெருநாள் திடலுக்கு வந்து அவங்க ஓரமாணிக்கோணும், ஏழே சடங்குகள் அவங்க கட்டாயம் கலந்து கொள்ளணும். மாதவிடாயுள்ள பெண்களாக இருந்தால் பெருநாள் திடலுக்கு வரணும், அவங்க ஓரமாணிக்கோணும். உன்னுடைய அதாவது தோழிக்கு ஆடை இல்லை என்று சொன்னால் உன்னிடம் இருக்கின்ற உபரியான ஆடையை நீ கொடுத்து உதவும்னு சொன்னாங்க. ஆகவே பெருநாள் திடலுக்கு எல்லாரும் கட்டாயம் வர வேண்டிய ஒரு இபாதான்றத உங்களோட மனசுல நீங்க ஆழமா பதிய வச்சுக்கொள்றதோட அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களையும் என்னையும் பொருந்தி அல்லாஹு தாலோட அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றி, எப்படி இந்த ரமலானை அடைந்தோமோ இதே போன்று அடுத்த வருட ரமலானையும் எந்த விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இல்லாமல் தேக ஆரோக்கியத்தோடு நல்ல முறையில் அடுத்த ரமலானையும் அடைகின்ற வாய்ப்பு ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை பெற்றவருக்கும் உங்களை பெற்றவருக்கும் தந்துருவானாக. அக்கூலு கோலிஹாதா வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு